ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டை பேரூராட்சியில் ஏழாவது வார்டு கவுன்சிலராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த காத்தார் ராஜா இருந்து வருகிறார். இவருடன் சில கவுன்சிலர்கள் ஏற்கனவே நடந்த மன்ற கூட்டத்தில் தங்களது எந்த தீர்மானங்களையும் பேரூராட்சி மன்றம் நிறைவேற்றுவதில்லை என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த நடவடிக்கையும் மன்றம் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி நடந்த மாதக் கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஏழாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் காத்தார் ராஜா, 9வது வார்டு திமுக கவுன்சிலர் மஹஜுபின் சல்மா, 14வது வார்டு மனிதநேய மக்கள் கட்சி கவுன்சிலர் பானு, 15வது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் பெரியசாமி ஆகியோர் வெளிநடப்பு செய்திருந்தனர். இந்த தகவல் திருவாடானை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கத்தின் கவனத்திற்கு சென்ற நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை கவுன்சிலர் ராஜா நடைப்பயிற்சிக்கு சென்றபோது பேரூராட்சி துணைச் சேர்மன் அழகுராணியின் கணவர் ராஜேந்திரன் 10க்கும் மேற்பட்டோருடன் கும்பலாகச் சென்று கவுன்சிலர் ராஜாவை வழிமறைத்து கையில் வைத்திருந்த சாவி மற்றும் சிறு ஆயுதங்களை வைத்து சரம்பறையாக தாக்கினர். இதில் கவுன்சிலர் ராஜாவின் தலையில் பலத்த இரத்தக்காயம் ஏற்பட்டு மயங்கிய நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து துணைச் சேர்மன் அழகிராணியின் கணவர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதும், தூய்மை பணியாளர்களின் வாகனங்களை சேதப்படுத்துவதும், அவர்களை தாக்குவதும், பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபடுவதும் என நாளுக்கு நாள் இவரின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். எனவே ராஜேந்திரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.